ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பேக்லாம் மாட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஊருக்கு தான் கிளம்பியாச்சு. எங்கன்னா காஞ்சிபுரம், எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா மகா கும்பாபிஷேகம்ன்ட்டு கூப்பிட்டாங்க, சரி அதுதான் போகலான்ட்டு நாங்கள் சண்டே ஈவினிங் கிளம்பலான் தான் பிளானு. ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுன்றதுனால ஆஃப்டர்நூனே நாங்கள் கிளம்பிட்டோம். மதியம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு 2:30 நாங்கள் கிளம்பியாச்சு. சரி, இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். கிளம்பும் போது வீடெலாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். சரி, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாமா வந்து வீடெலாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்குறாங்க. ஷாம் குட்டி வந்து ரொம்ப தூங்கிட்டான்றதுனால அவனை வந்து அப்படியே பேபி பெல்ட்டில் அப்படியே அவனை தம்பியை தூக்கிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நானும் நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அப்படியே மெதுவாக தம்பியை தூக்கிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கேன் பாருங்கள். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் வந்து எங்களுக்கு கிட்ட தான். நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் நடந்தே போயிடுவோம். அது போல் தான் இப்போ வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நான் அப்படியே தம்பியை தூக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருக்கேன். மாமா வந்து ட்ராவல் பேக்லாம் அப்படியே அவர் எடுத்துக்கிட்டாரு, முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. நாங்கள் திருவெற்றியூர்லேருந்து கோயம்பேடு வரையும் மெட்ரோவில் போயிட்டோம். இங்கே இது வந்து கோயம்பேடு கிட்டே நாங்கள் வந்தாச்சு. வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாப்புக்கில் தான் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம் பஸ்ஸுக்கு தான் இவ்வளோ பேர் வெயிட்டிங்கு. எங்களுக்கு வெளியவே கிடைக்கவே நாங்கள் அங்கேயே ஏறிட்டோம். அதனால் எங்களுக்கு உட்காரத்துக்கு சீட்டு கிடச்சிது. பஸ் ஸ்டாப் உள்ளே வந்துருந்தான் உண்மையாக எங்களுக்கு சீட்டே கிடச்சிருக்காது. எப்படியோ மாமா தான் ஏறி கஷ்டப்பட்டு சீட்டு பிடிச்சாங்க. நான் அப்போ தான் தம்பியும் ஏந்திச்சிட்டான், ஏந்திச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். இது வந்து நான் இந்த வீடியோ பஸ்ஸில் போகும்போது தான் நான் எடுத்தேன். ஏன்னா பஸ்ஸு விட்டு இறங்கும் போகும்போது தான் நான் எடுத்தேன். ஏன்னா ஷாம் குட்டி ஏந்திரிச்சிட்டேன்னு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான், ரொம்ப அழுதுட்டான். என்னன்னு தெரியல. ஏன்னா மதியம் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம். நான் அவனுக்கு வந்து லஞ்சு நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஆனால் அவன் வந்து சாப்பிடலை, ரொம்ப அழுதுட்டான். எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. என்னடா தம்பி அழுகுறான்ட்டு ஒரேடியாக நாங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து நாங்கள் கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. யோகசாலையை பார்க்கலான்ட்டு பார்த்தா அவங்க எல்லாருமே சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 ஆகுது, இதெல்லாம் நான் இதுவரையும் நான் பண்ணதே இல்லை, என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். சரி, ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லவே எங்கள் அம்மா எங்கள் சித்திலாம் பண்ணிக்க சொன்னாங்க. அதுதான் நாங்கள் காமிக்கணுமே பாருங்கள், அதுதான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை உட்கார வச்சு நம்மளோட கோத்திரம் கேட்குறாங்க. அது இல்லாமல் நம்மளோட பேர் ராசி நட்சத்திரம் கேட்டால் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணுறாங்க. அதுதான் கோவிலுக்கு போனால் நம்ம அர்ச்சனை பண்ணலாம், அதுதான் இங்கே பண்ணுறாங்க. என்னுடைய லைஃப்லேயே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அது எங்கள் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கிடைக்கணுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இதுவரையும் பண்ணதில்லை. சரி, அதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம்லாம் ரொம்ப கிடைக்கணுன்ட்டு சொல்லுவாங்க. போன வாரம் கூட எங்கள் அத்தை சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தை கூப்பிட்டாங்க, நான் என்னால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்காச்சும் வரலாம். இது வந்து ஒரே நாளில் 2 கும்பாபிஷேகம்ட்டு சொன்னாங்க. அதில் 6:30 வந்து விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம், 9:10 வந்து ருத்ரேஸ்வரர் சிவன் கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லவே தான். சரி, ஒரே நாளில் எங்கேயுமே 2 கோவில் பண்ண மாட்டாங்க. சரி, வரலாம் தான் நாங்கள் வந்தோம். கரெக்டாக நாங்கள் சங்கல்பம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அர்ச்சகரும் எங்களுக்கு நல்லா வாழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சது தான் எடுத்தேன். சங்கல்பம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எங்கடா போகிறோம்னு பார்க்குறீங்கன்னா, இது மதுரை ஆதீனம் ஐயா வந்திருந்தாங்க. அவருடைய தலைமையில் தான் ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு. அம்மாவும் தம்பியும் வந்து ஷாம் குட்டியை கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா ஐயா பெரியவங்க வராங்க, போய் பார்க்கலாம் தான் நாங்கள் வந்தோம். நிறைய பேர் மாலைலாம் வச்சுட்டு அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு தான் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சிவன் கோவில்கிட்ட ஐயா வந்துட்டாரு. சரி, அவரை பார்க்கலாம் தான் நாங்கள் போனோம். இது தம்பி வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஐயா வரத்துனால தான் இவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சந்தோஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், சிலம்பு சுற்றுறாங்க, அது இல்லாமல் ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, கைலாய மரத்தை அடிக்கிறாங்க, அப்புறம் வந்து நாதஸ்வரம் கச்சேரி பண்ணாங்க, இன்னும் நிறைய எக்ஸட்ரா இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிலம்பு சுற்றிட்டு வராங்க. இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்தேன். நான் வந்து கும்பாபிஷேகம் வந்து தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தான் நான் காமிக்கிறேன். நைட்டு தெரு ஃபுல்லாக அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே சூப்பராக இருந்தது. இது அப்படியே திருவிழா கோலம் மாதிரி இருந்தது. நான் இதெல்லாம் நேரில் தான் இப்போ தான் நான் பார்க்குறனே, டிவியில் பார்த்துருக்கேன். அப்படி இல்லைனா கோவில் விழாலெல்லாம் தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம்லேயே நான் பார்த்துருக்கேன். சிலம்பு சுற்றுறதெல்லாம் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. சரி, இது நம்ம வீடியோ எடுத்து சேனலுக்கு உங்களுக்கும் நம்ம காமிக்கலாம் தான் நான் எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக, பொம்பளை பசங்க கூட இந்த காலத்தில் அவ்வளோ திறமையாக எல்லா விஷயமே பண்ணுறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப
சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் யாராலுமே அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக யாராலுமே பண்ண முடியாது. எவ்வளோ அழகாக நடுவில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பண்ணுறா பாருங்கள். இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்திருந்தால் ஒரு சிலம்பு வந்து அப்படியே நெருப்பு வச்சுட்டு சுற்றுறாங்க. அது இல்லாமல் ஒரு அண்ணா பாருங்கள், வாயில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ஊதி ஊதி அப்படியே நெருப்பை வர வச்சு இது பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து நேரில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் வாயில் ஊற்றி பண்ணுறதுலாம். ஏன்னா எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக நான் யாராலுமே பண்ணவே முடியாது. ஏன்னா யாருக்காக இதை பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அது இல்லாமல் ஆதினமையா, மதுரை ஆதினமையா வரதுனால ரொம்ப விசேஷமாக அவருக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து விநாயகர் கோவிலும் சரி, ருத்ரேஸ்வரர் சிவன் கோவிலும் சரி, ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ன்றதுனால இந்த கோவில் கட்டி முடிக்கவே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. விநாயகர் கோவில் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு எதிர்வே, எங்கள் சித்தி வீட்டு வாசலில் தான் இருக்குது. நாங்கள் வந்து மாடியில் இருந்து தான் நான் கும்பாபிஷேகமே பார்த்தேன். அது வந்து நான் தனி வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் மண்டே தான் கும்பாபிஷேகம், நாங்கள் சண்டே ஈவினிங் மதியமே கிளம்பணுன்னு நான் சொன்னல, நைட்டு சண்டே நைட்டு இவ்வளோ விசேஷமாக நடந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அது இல்லாமல் மறுநாள் காலையில் கும்பாபிஷேகத்துக்கு தான் பயங்கர கூட்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்ட்டு யாருமே பார்க்காம எவ்வளோ அழகாக நெருப்பு வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு வர்றாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்கறதுக்கு. மதுரை ஆதீனம் ஐயாக்காக தான் இவ்வளோ விசேஷமாக பண்ணாங்க. சரி, இதை கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் காமிக்கணும் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். நம்ம வந்து சிவன் கோவிலேருந்து இங்கே விநாயகர் கோவில் கிட்ட வரையும் சிலம்பு சுற்றிட்டே அப்படியே வந்துட்டாங்க. நாங்களும் அப்படியே இதெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் நான் வந்தேன். விநாயகர் கோவில் கிட்ட வந்துட்டேன். ஏன்னா எங்கள் சித்தி வீடு அங்கே தான் இருக்குது, விநாயகர் கோவிலுக்கு எதிர்க்க இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் யாகசாலையே வச்சுருக்காங்க. ஆனால் நான் யாகசாலைலாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா அப்போ வந்து யாகம் வளர்த்திட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க, நிறைய பேர் சங்கல்பமும் பண்ணிக்கிட்டாங்க எங்களை மாதிரியே. ஏன்னா அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. இது பாருங்கள், கைலாயம் வாத்தியத்தோட ஐயா வராரு. ஏன்னா விநாயகர் கோவில் நோக்கிக்கிட்ட வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அங்கே ருத்ரேஸ்வரர் கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கோவிலுக்கு தான் வந்தாங்க. விநாயகர் கோவிலுக்கு பின்னாடி வந்து அபிராமி கோவில்ன்ட்டு ஒரு சன்னதி இருக்குது, சாமி சன்னதி. அங்கேயும் ஆனால் ஐயா போனாங்க. ஃபஸ்ட்டு ஐயா வந்து சிவன் கோவிலில் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே மெதுவாக விநாயகர் கோவில்கிட்ட வந்தாங்க. இவங்க மூலக்காரங்களாம் வந்து முன்னாடி வந்துட்டாங்க, கைலாய வாத்தியெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டாங்க. ஐயா வந்து அப்படியே பின்னாடி மெதுவாக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப வயசான ஒரு ஐயா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக 80 வயசுக்கு மேலே இருக்கும் ஐயாவுக்கு. ரொம்ப மாலை மரியாதையோடு அவர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சாம் குட்டி பாருங்கள், எங்கள் சித்தி தான் தூக்கிட்டு கிட்ட போய் காமிக்கிறாங்க. அந்த கைலாய வாத்திய சத்தத்தெல்லாம் ஃபஸ்ட்டு தம்பி தான் தூக்கி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் சித்தி தூக்கி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஐயா கிட்ட வரவே இவங்க வந்து கைலாயம் வாத்தி அடிக்கிறவங்களாம் வந்து விநாயகர் கோவிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன கோவிலாக தான் இருந்தது. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கோவிலுக்கு ரொம்ப பள்ளத்தில் இருப்பார் விநாயகர். இப்போ வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க, ரொம்ப மேலே தூக்கி கட்டியிருக்காங்க. அதான் உங்ககிட்ட காமிக்கணும் தான் தோணுச்சு. ஐயா வந்து விநாயகர் கோவில் உள்ளே இருக்கிறா இருப்பாருங்க. இவர் தான் மதுரை ஆதீனம் ஐயா. ரொம்ப விசேஷமாக இவருக்காகலாம் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இங்கே பாருங்கள், மதுரை ஆதீனம் ஐயா வந்து வரும்போது செங்கோல் கொண்டு வந்தாங்க. ஷாம் குட்டி பாருங்கள், வயசா ஆகுது, இந்த வயசுலேயே செங்கோல் பிடிச்சிட்டு நிற்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சித்தி தான் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. செங்கோலை வந்து தொட்டு தொட்டு பார்க்குறான் பாருங்க. இது வந்து முருகர் கையில் தான் இருக்கும், இப்போ வந்து ஷாம் குட்டி கையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் ஐயா வந்து விநாயகர் கோவில் முடிச்சுட்டு அங்கே வந்து பின்னாடி அபிராமி கோவில் இருக்குன்னு நான் சொன்னல, அந்த கோவில்கிட்டலாம் நான் போகலை. இது அங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. அதுதான் இவங்க வந்து கைலாயம் வாத்தியெல்லாம் அடிச்சுட்டு ஐயாவை அப்படியே கூட்டிட்டு வராங்க பாருங்க. ஏன்னா கைலாயம் வாத்தியம் நிறைய பேர், ஆண்கள் பெண்கள் யாருமே இல்லாமல் குழந்தை கூட அடிக்குது. ஏன்னா அவ்வளோ சிவபக்தியில் வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக சுவாமி வந்து எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. ஏன்னா இவ்வளோ சுவாமிக்காக வந்து பொம்பளை பிள்ளை கூட வந்து பண்ணுறாங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம். சின்ன குழந்தை கூட இந்த கைலாய மோலத்தை வந்து கழுத்தில் மாட்டிட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. நீங்களே இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஐயா பாருங்கள், அன்றைக்கி வந்து ரொம்ப அப்படியே காற்று, செம்ம காற்று அடிச்சது, மழை வர மாதிரியே இருந்தது. ஆனால் தூரல் போட்டுகிட்டே தான் இருந்தது. ஐயாவுக்கு வந்து கொடைலாம் பிடிச்சி ஐயாவை வந்து எவ்வளோ பக்தியோடு கூப்பிட்டு வராங்க பாருங்கள். செங்கோல் வந்து ஐயா தான் கையில் வச்சுருந்தார், இப்போ வந்து வேறு யாரோ வச்சுருந்தாங்க. இந்த செங்கோலை தான் ஷாம்குட்டி தொட்டு தொட்டு பார்த்து கையில் பிடிச்சிட்டு இருந்தான்.
ஐயாவுக்கு பின்னாடி பாருங்கள், எல்லாரும் அப்படியே விசிறியெல்லாம் கொண்டு விசிறி எடுத்து விசிறி விசிறி விட்டு போகிறாங்க. ரொம்ப வயசானவர்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப மழையும் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயா வந்து கரெக்டாக விநாயகர் கோவில்கிட்ட நின்றுட்டாங்க. இன்னும் மழை அதிகமாக வருதுன்ட்டு சரி இருந்தாலும் போயிடலான்ட்டு அங்கே வந்து நின்று விநாயகர் கோவில் அங்கே நின்று எல்லாரும் விபூதி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் வச்சு விட்டாங்க, நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அவர் காலில் அடியில் விழுந்து. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் உள்ளது இந்த ஐயா. நான் இதுவரையும் பார்த்ததில்லை, இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இன்னும் அவ்வளோ மரியாதையோடு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ வந்து எல்லா கோயிலையும் பார்த்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். சரி நானும் யாகசாலையை பார்க்கலான்ட்டு, நான் ரொம்ப மழை அதிகமாக வரவே நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. யாகசாலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா கூட்டம் யாருமே இல்லை, இப்போ வந்து எடுக்கலான்னு தான் நான் எடுத்தேன். அதுவே மழை தூரல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஷாம் குட்டி ஆனால் என்னென்ன சேட்டப் பண்ணேன் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலசம் வச்சுருக்காங்க, விநாயகர் எவ்வளோ சூப்பராக தெரிகிறாரு பாருங்கள். ஏன்னா இந்த விநாயகர் கோவிலுக்கு தான் இந்த கலசம் வச்சுருக்காங்க. சிவன் கோயிலுக்கு வந்து சிவன் கோயில் பக்கத்திலே கொஞ்சம் ஒரு 10 வீடு தள்ளி சிவன் கோயில் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து விநாயகர் கோவிலோட யாகசாலை. இது ஏன்னா யாகம் வளர்த்தும் போது நான் எடுக்கவே இல்லை, அதான் நான் சொன்னேன் பயங்கர கூட்டமாக இருந்தது. அது இல்லாமல் ரொம்ப மழை அதிகமாக பெஞ்சதுனால யாகத்தையும் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா சரி மறுநாள் காலையில் பண்ணிக்கலான்ட்டு மூன்றாம் கால யாக பூஜை முடிஞ்சிடுச்சு. நான்காம் காலையை வந்து நான் எடுக்கலான்னு தான் நான் காலையில் இது கும்பாபிஷேக வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இவங்கெல்லாம் வந்து அப்படியே போஸ்டர் ஓட்டிட்டு நிறைய பேர் வந்து யாருமே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. ஷாம் குட்டியும் தூங்காமல் 1 மணி வரையும் தெருவிலையே தான் விளையாடிட்டு இருந்தான். அதுவும் தூரல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் எங்கள் சித்தி அம்மா வந்தால் பாவமே, அம்மா வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க, முடியலன்ட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தி தான் ரொம்ப நேரம் அவனை அப்படியே வாடா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் ஷாம் வந்து வரவே இல்லை. ரொம்ப என்னென்ன சேட்டை பண்ணுறான் பாருங்கள். இந்த தகடு வந்து மழை தண்ணி உள்ளே போயிட போதுன்னா அப்படியே தகடு வச்சு கட்டியிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக கலசம் நடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் அது கட்டியிருக்காங்க. செம்ம மழை பெஞ்சுது. ஐயா வந்து ஆனால் ஐயா வந்து போகவே இல்லை. அதுக்குள்ளே பயங்கர தூரல் போட்டு ரொம்ப இடி மின்னலோட மழை. நான் அதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. இது பாருங்கள் ஷாம் குட்டியனா என்னென்ன அப்போ சேட்டெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். மாமா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டில் அப்படியே ஸ்டே பண்ணிட்டோம். அதனால் மாமா இருந்தார்னா எப்படின்னா மிரட்டி கட்டி தூக்கிட்டு வந்துட்டுருப்பார் எங்களானா. அவன் ரொம்ப நல்லா ஏமாற்றி என்னென்னலாம் பண்ணுறாங்க பாவம். எங்கள் சித்தி ரொம்ப நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வருவானும் வருவான்ட்டு. சரி ஃபைனலாக அப்படியே வீட்டுக்கு வரலான்ட்டு தான் நாங்கள் வந்தோம். அதோ பாருங்கள் வயலட் கலர் கேட் இருக்குது, அதுதான் எங்கள் சித்தி வீடு. எங்கள் சித்தி வீட்டு வாசலில் தான் இந்த கோவில். இது ஷாம் குட்டி வந்து ரொம்ப நேரம் வெளியவே விளையாடிட்டு இருந்தான், நீட்டாக எங்கேயோ போயிட்டே இருக்க மாதிரி. அது எங்கள் சித்தி வாடா மழை அதிகமாக பெய்யுது வாடாக்க நான் உள்ள போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி எங்கள் சித்தி தான் ரொம்ப நேரம் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. சரி நம்ம வந்து இந்த கோவிலில் உங்ககிட்ட காமிக்கலான் தான் நான் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். இந்த கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தது, இப்போ வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது, அதான் ஸ்டெப்ஸ்லாம் வச்சு இப்போ சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப பள்ளத்தில் இருந்தார் விநாயகர், இப்போ வந்து நல்லா கோவில் உயரமாக தூக்கி கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பலிபீடெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன கோவிலாக இருக்கும்போது பலிபீடெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. விநாயகரோட வாகனம் எல்லாருக்குமே தெரியும், மூஞ்சூருன்ட்டு. எலி எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள். அது இல்லாமல் மோதக பிரியனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். தொப்ப கணபதியை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தார். ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர்ன்ட்டு எங்கள் சித்தி நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இவருடைய நேம் வந்து மாணிக்க விநாயகர். அந்த என்னடா ரெண்டு விநாயகர் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அந்த சின்ன கோவிலாக இருக்கும்போது இந்த சின்ன விநாயகர் வந்து வெளியே இருப்பார், இந்த பெரிய விநாயகர் வந்து மூலஸ்தானத்தில் இருப்பார். இப்போ மூலஸ்தானத்துல ரெண்டு விநாயகருமே வச்சுட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போலாம் ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தது, இப்போ ரொம்ப பெருசாக கட்டிட்டாங்க பாருங்கள். கடைசியாக சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு ஷாம் குட்டியை மிரட்டி கிரட்டி உள்ளே கூட்டு வந்து தூங்க வச்சுட்டாங்க. மணி வந்து கரெக்டாக 12:10 ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கணுன்றதுனால தூங்க வச்சாங்க. ஏன்னா காலையில் கோயில் கும்பாபிஷேகம் வந்து நான் தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் டைம் பாருங்கள், கரெக்டாக 12 ஆயிடுச்சு.